சிவாய நம. திருச்சிற்றம்பலம். கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி அற்புத கோலம் நீடி அருமறை சரத்தின் மேலாம் சிற்பர வியோமமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நடஞ்செய்யும் பூங்கழல் போற்றி போற்றி. எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரனுடைய பாதார விந்தங்களை சரணடைந்து சொர்ணாம்பிகை அம்பாசமேத வீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் பர்வதவர்தனி அம்பாசமேத ராமேஸ்வர ராமநாத சுவாமியுடைய திருவடிகளையும் வணங்கி இந்த நாயடியின் கனவிலும் நனவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து என்னுடைய குருமார்களையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய ட்ரீம் மேக்கர்ஸ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஈசனேசன் ஸ்ரீ வாராகி சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பார்ந்த நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு குருவுடைய வக்ரம், சனியுடைய வக்ரம். பொதுவாக இந்த குருவும் சனியும் சேரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, குருவானவர் முழு சுபர், நற்குணங்களை உடையவர், தர்மவான், தர்ம சிந்தனைகளை உடையவர். அதே சமயத்தில் காசு பணத்துக்கு சொந்தமானவர், பணங்காசுக்கு சொந்தமானவர். அருளுக்கும், குருவுடைய அருளுக்கும், இன்னும் சொல்லப்போனால் தெய்வ அருள், முன்னோர்களுடைய ஆசீர்வாதம், குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம், அதே போல் அப்பா அம்மாவுடைய ஆசீர்வாதம், மற்றும் உங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய குருவுடைய ஆசீர்வாதம், இப்படி உங்களுக்கு என்னெல்லாம் நன்மைகள், யாருடைய ஆசீர்வாதங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத குலதெய்வத்துடைய ஆசீர்வாத, குலதெய்வமே இந்த குருவை வச்சு தான் கண்டுபிடிக்கணும். அவ்வளவு சுபத்துவம் வாய்ந்தவர் இந்த குரு பகவான். அதே சமயத்தில் சனி பகவான் கர்மகாரகன், விதி விதிப்படி அந்த ஜீவனுக்கு என்னெல்லாம் கர்மாவை உண்டோ அது பிரகாரம் பலனை கொடுக்கக்கூடியவர். முழுமையான அசுபர், அதே சமயத்தில் இருள் கிரகம், வெளிச்சம் கிடையாது அங்கே. அப்போது இரண்டு மாறுபட்ட எதிர்மறையான குணங்களை உடையவர்கள். அதனால தான் இந்த குருவும் சனியும் சேர்ந்திருந்தாலோ அல்லது பார்க்கப்பட்டிருந்தாலோ சேர்க்கையோ தொடர்போ இருக்குமேயானால் அது பிராமணனை கொன்ற தோஷமான பிரம்மஹத்தி தோஷம் உண்டு அப்படின்னு நம்முடைய ஜோதிட விதிகள் சொல்லப்படுகின்றன. குருவும் சனியும் சேர்ந்திருந்தாலும் பார்க்க பெற்றாலும் அல்லது சேர்க்கை எப்படி வேணாலும் இருக்கலாம், பாதமாக இருக்கலாம், சாரமாக இருக்கலாம், திரிகோணமாக இருக்கலாம், அப்போது அது வந்து குரு சனி தொடர்பு இருந்தால் பிரம்மஹத்தி தோஷம், பிராமணனை கொன்ற தோஷம். அதுக்கு வந்து எப்போ பரிகாரம் பண்ணுறீங்களோ அப்போ தான் அதுக்கு வந்து விமோச்சனம், அப்போ தான் நீங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும். ஆனால் பாருங்கள், கடந்த 2 ஆண்டுகளாக குருவும் சனியும் இணைந்து பயணம் செய்கிறார்கள். அதனால தான் இந்த குருவும் சனியும் இணைந்து பயணம் செய்வதால் தான் இந்த 2 வருடங்களாக உலகமே படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறது என்பது ஒரு ரகசியம். அப்போ குருவும் சனியும் 2 கிரகங்களும் ஒன்றிணைந்து 2 வருஷமாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவங்க 2 பேரும் ஒன்று சேரக்கூடாது, சேர்ந்தால் அவ்வளோ நன்மை இல்லை, உலகத்துக்கு அவ்வளோ நன்மை இல்லை. அப்போ இவருடைய தொடர்பு எப்போ நீங்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த நவம்பர் மாதத்துக்கு அப்புறம், 23ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த தொடர்பு நீங்குகிறது. அப்போது குரு அதிசாரம் பெற்று சென்றிருந்தார், அவர் வக்ரகதியை பெற்று திரும்பவும் மகரத்திற்கு வருகிறார். அதே போல் சனி மகரத்தில் தான் இருக்கார், ஆனாலும் வக்ரகதி பெறுகிறார். குரு பகவானை பொறுத்தவரையிலே 13/10/2021 அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார். அதே போல் இங்கே சனி பகவானை பார்த்தீங்கனாக்கா, 12/5/2021 செப்டம்பர் 27 வரை அந்த வக்ரகதியில் இருக்கிறார். அப்போ ஆல்மோஸ்ட் இங்கே செப்டம்பர் 27, அங்கே அக்டோபர் 13.
அப்போ ரொம்ப வேறுபாடு இல்லை, ஒரு பதினஞ்சு நாள் வித்தியாசம்தான். அப்போ இந்த இரண்டு கிரகங்கள், ஒரு ஒளி கிரகம் ஒரு இருள் கிரகம் ஒன்றிணைந்து வக்ரகதி அடைகின்ற பொழுது அது இந்த பன்னெண்டு ராசி அன்பர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்களை ஏற்படுத்தும், மாறுதல்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத தான் நம்ம இங்கே பார்க்க இருக்கின்றோம். வாருங்கள் நண்பர்களே, இந்த ராசி பலனை பார்ப்பதற்கு முன்பாக உலகெங்கும் வாழக்கூடிய அன்பு ஆன்மீக மெய்யன்பர்களே, ஆன்றோர் சான்றோர் பெருமக்களே மற்றும் ஆதீன கர்த்தாக்களே, எல்லாம் வல்ல அன்னையாகிய வாராகி தேவிக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கம், அடியனுடைய சிந்தனை, லட்சியம் எல்லாமே அதுதான். அதுக்காக தீவிரமாக இடம் தேடிக்கொண்டிருக்கு நாங்கள் தேடக்கூடிய இடம் உங்களிடம் இருக்குமே, ஆனால் சாமி என்கிட்ட இந்த இடம் இருக்குது, நீங்கள் கட்டிக்கோங்க ஐயா, இந்த இடம் எங்களோடய ட்ரஸ்ட்டு தான் இருக்குது, நீங்கள் தாராளமாக இந்த இடத்துல கோவில் கட்டுறதா, உங்களுக்கு தேவையான கட்டிக்கோங்க அப்படின்னு அந்த தர்ம சிந்தனை. அதே சமயத்தில் வாராகியுடைய உத்தரவு உங்களுக்கு கிடைக்குமே ஆனால் கீழே தெரியக்கூடிய அந்த நபருக்கு உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்து கொண்டு வாருங்கள் ராசி பலனுக்கு சென்று விடுவோம். தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசியை பொறுத்தவரையில் அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஏன்னா யாரெல்லாம் சௌக்கியமாக சுகமாக இருக்காங்களோ அவங்களுக்கு நம்ம பலன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆரோக்கியமாக இருக்கிறவங்களுக்கு ஆஸ்பத்திரிக்கு வேலை இல்லை இல்லையா, அதனால் ஆரோக்கியமாக இருக்கிறவங்கள பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளுடைய நோக்கம் சர்வீஸ். இப்போ கோவிட்டில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, உணவு பொட்டலங்கள் வழங்குறாங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க யாருக்கா கொடுக்குறாங்களா? கிடையாது. அப்போது வீட்டில் இருக்கிறவங்கள பற்றி நமக்கு கவலை இல்லை. நம்மளுடைய கவலை எல்லாம் திருவோரத்தில் யாரும் சாப்பிடாமல் இருக்காங்களோ பட்டினி இருக்காங்களோ அவங்கள ஃபுல்ஃபில் பண்ணுறது தான் நம்மளுடைய வேலை. அதே போல் தனுசு ராசியை பொறுத்தவரையிலே இந்த கோவிட் டைமில் நிறைய ஆரோக்கிய குறைவுகள் ஏற்பட்டிருக்கும். காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு சென்றது, நிறைய உடல் பாதிப்புகள் ஆரோக்கிய குறைவுகள் ஏற்பட்டிருக்கும். ஒரு சிலருக்கு மனசில் மனபயம், அந்த பயமே வியாதியாக மாறி இருக்கும். ஒன்றுமே இருந்திருக்காது, ஆஸ்பத்திரி போய் செக் பண்ணிங்கனாக்கா எல்லாமே நார்மலாக இருக்குது அப்படின்வாங்க. ஆனாலும் அந்த ஃபியர்னஸ் ஃபியர்னஸ்னால் வந்தது தான் அவ்வளோ ப்ராப்ளமும். நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குது சாமி அப்படின்வாங்க. அதே போல் செய்த தொழில் முடக்கம், தொழிலில் முன்னேற்றம் இருந்திருக்காது. எதை போட்டாலும் அதில் வந்து லாஸில் போய் முடியும், இல்லை போட்ட காசெல்லாம் இழுத்துக்கும், இன்னும் அதிக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை. எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் தொழிலில் முன்னேற்றங்களில் வரவு செலவுகள் ரொம்ப டவுனாக இருக்கும், டிரான்சாக்ஷன் குறைஞ்சிருக்கும். இப்படி பாக்கெட் மணி மட்டும்தான் மிஞ்சும் இந்த நிலை தனுசு ராசிக்கு கடந்த காலங்களில் இருந்திருக்கும். இப்போது இந்த சனியுடைய வக்ரம் தனுசு ராசிக்கு நன்மையை செய்யுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. ஏன்னா தனுசை நோக்கிய சனி பகவானுடைய பயணம் இப்போ தான் அவருக்கு ஜென்ம சனி முடிஞ்சு போயிருக்கு. சாமி திரும்பவும் சனி வராரா அப்படின்னு வேகமாக கேட்கக்கூடிய தனுசு ராசி என்பர்கள், திரும்பவும் சனி வராரு, ஏன்னா விளையாடுறீங்களா நீங்கள், திருப்பி திருப்பி இதே விளையாட்டே விளையாடிட்டு இருப்பீங்களா? அந்த மாதிரி ஒரு மே மாதம் 12ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி வரணும்னா பார்த்துக்கோங்களேன், ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் 4 மாதம். அப்போ இந்த 4 மாதம் தனுசு ராசி என்பர்கள் அதிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக பணம் காசு பணத்தில் கவனமாக இருக்கணும். யாருக்கும் அதிகமாக கொடுக்கக்கூடாது, கடன் கொடுக்கக்கூடாது, வட்டி கொடுக்கக்கூடாது. இங்கே போனால் ஒரு 10 ரூபா லாபம் கிடைக்கும், இதில் போய் இவர் கொடுத்தோம்னாக்கா ஒரு மாதம் இவ்வளோ கொடுப்பார் அப்படின்னு நம்பி போகக்கூடாது. அதே போல் வம்பு வழக்குகள் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு. வீண் பழி அவமானங்கள், தலைகுனிவுகள் அல்லது வெறுமனே அவங்க பேரில் கேஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதுக்கான செலவீனங்கள் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு. இப்படியெல்லாம் பார்க்கின்ற பொழுது தனுசு ராசி அன்பர்களுக்கு 40% நன்மையைத்தான் இந்த குரு சனி தொடர்பு அல்லது வக்ரம் ஏற்படுத்துகிறது. அதிக அக்கறை அல்லது அதிக கவனம் தேவை தனுசு ராசி அன்பர்களே. நீங்கள் சொல்கிறது எல்லாம் கரெக்டு சாமி, அப்படியே தான் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம், அப்படியே இது எங்களுக்கு பொருந்தது,
சாமி எங்களுக்கு ஏதாவது நன்மை நடக்குமா, நாங்கள் ஏதாவது முன்னுக்கு வர முடியுமா, இந்த பிரச்சனைகள் தீருமா, கடன் பிரச்சனையோ உடல்நல குறைவோ அல்லது கணவன் மனைவி பிரச்சனையோ குழந்தை பாக்கியமோ திருமணமோ இந்த பிரச்சனை எனக்கு குறையுமா சாமி, இடதோஷங்கள் இருக்குது சாமி, மந்திர மாந்திரிகங்கள் தோஷம் இருக்கா சாமி, எனக்கு இது தீருமா, இடப்பிரச்சனை இருக்குது சாமி, எனக்கு இந்த பிரச்சனை தீருமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, தனுசு ராசி அன்பர்களே, இதை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும், உங்கள் ஜாதகத்தை வச்சு பார்க்கும்போது தான் உங்களுக்கான துல்லியமான பலனை சொல்ல முடியும். ஏன்னா ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் குருவோ சனியோ வக்ரமடைந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு நன்மை நடக்கும். அப்போ எல்லாருக்கும் வக்ரம் அடைஞ்சிருக்கும், வக்ரம் அடைஞ்சும் போது எல்லோரும் பிறந்திருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அப்போ அதுக்கு தான் உங்கள் ஜாதகத்தை வச்சு தான் பலன் சொல்லணும். இது பொதுவான பலனாகும். துல்லியமான தனிப்பட்ட ஒருவருக்கு பலன் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தான் பார்க்க வேண்டும்.